எனக்கு வந்து அந்த கதையை வந்து நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னும் போது இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து என்னென்னா, இப்போது நம்ம நடிக்கிறோன்னா நம்ம சம்பளம் இல்லாமல் நடிப்போம், டைரக்டர் வந்து அவர் காசை போட்டு தான் எடுக்கணும், வேறு வழியில் அதுக்கு ப்ரொடியூசர் பிடிக்க முடியாது. இது வந்து நம்ம நினச்ச டைமில் எடுத்து நினச்ச டைமில் ரிலீஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து வர ரிசீவிங் வச்சு நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு டைரக்டரும் பாருங்கள், 10-20 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகுது ஏறி இறங்கியிருப்பாங்க ஒரு கதை ஓகே ஆகிறதுக்கு. அதுக்கு நடுவில் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிஜமாலுமே இந்த கதை ஓடாதோ, யாருக்குமே பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி வரும். எனக்கு இப்போ லைஃப்பில் நான் என்ன மாதிரி படம் பண்ணணுன்னு நினைக்கிறது இந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு கிடையாது, அடுத்த வருஷத்துக்கான படம். அது 2 வாரத்தில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமை பிளான் பண்ணி எடுத்து முடிச்சிடலாம், 2 வாரத்தில் எடுத்து முடிச்சு ரிலீஸே பண்ணிடலாம், தப்புன்னு போட்டு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் படம் 1 மாதம் ஆகும், ஆனால் ஒரு படத்துக்கு 1 வருஷம் ஆகும். இதை கரெக்டாக கணிக்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து டைம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, லக் இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படி அதை நான் அப்படி பார்க்கல. இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சோம்னா அதுவுமே கிராஃப்ட் தான், அதை கிராஃப்ட் மூலமா அச்சீவ் பண்ண முடியும். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க சார்? ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம கண்டென்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு கதை தோணுது, எனக்கு வந்து அந்த கதையை வந்து நான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னும் போது இதுல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து என்னென்னா, இப்போது நம்ம நடிக்கிறோன்னா நம்ம சம்பளம் இல்லாமல் நடிப்போம், டைரக்டர் வந்து அவர் காசை போட்டு தான் எடுக்கணும், வேறு வழியில் அதுக்கு ப்ரொடியூசர் பிடிக்க முடியாது. அண்ட் அவர் யோசிக்கிற கண்டென்ட்டையும் எடுத்து பண்ணிடலாம், இதில் சென்சார் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஸோ எடுத்து பார்த்துடலாம். எந்த நிறைய க்ரூ கிடையாது, அண்ட் அவுட் உடனே வந்துடும், ரிலீஸ் பிரச்சனை கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து நம்ம நினச்ச டைமில் எடுத்து நினச்ச டைமில் ரிலீஸ் பண்ணிக்கலாம், அதுலேருந்து வர ரிசீவிங் வச்சு நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. படம்ன்றது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஜேர்னி அது. இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸை தாண்டி டைரக்டர்ஸ்க்கு தான் வந்து ரொம்ப கஷ்டம் அதில். ஏன்னா வந்து ஒரு கதையை ஃபஸ்ட்டு அவங்க எழுதணும், எழுதி அதை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு டைரக்டரும் பாருங்கள், 10-20 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகுது ஏறி இறங்கியிருப்பாங்க ஒரு கதை ஓகே ஆகிறதுக்கு. அதுக்கு நடுவில் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நிஜமாலுமே இந்த கதை ஓடாதோ, யாருக்குமே பிடிக்காதோ அப்படின்ற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஹீரோஸ் ஓகே சொல்லணும், ஆக்டர்ஸ் எல்லாருமே அதுக்கு ஓகே சொல்லணும், அதை எல்லாம் அசம்பிள் பண்ணணும், டீம் எல்லாரும் உள்ளே வரணும். இந்த ப்ராசஸ்ஸே பெருசு. நம்ம ஆக்டரோட வேலை ரொம்ப ஈஸி, செட்டில் போய் நின்றுட்டு இந்த பிரச்சனை எதுவுமே நம்ம ஃபேஸ் பண்ண வேணாம், ஓகேங்களா? ஆடிஷன் பண்ணி செலக்ட் ஆகணும், செட்டில் போய் நின்று நடிச்சுட்டு வந்து முடித்ததுக்கு அப்புறமும் கூட மறுபடியும் அந்த ப்ராசஸ் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு எடிட் பண்ணணும், சவுண்ட் பண்ணணும், மியூசிக் பண்ணணும், சிஜி கொடுக்கணும். இந்த ப்ராசஸ்ஸே வந்து குறைஞ்சபட்சம் 6-6 வருஷம் ஆகிடும். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஒரு 2 வாரத்தில் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமை பிளான் பண்ணி எடுத்து முடிச்சிடலாம், 2 வாரத்தில் எடுத்து முடிச்சு ரிலீஸே பண்ணிடலாம், தப்புன்னு போட்டு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் படம் 1 மாதம் ஆகும், ஆனால் ஒரு படத்துக்கு 1 வருஷம் ஆகும். ஸோ எனக்கு இப்போ லைஃப்பில் நான் என்ன மாதிரி படம் பண்ணணுன்னு நினைக்கிறது இந்த இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு கிடையாது, அடுத்த வருஷத்துக்கான படம் அது. ஸோ ரொம்ப அஹெடாக யோசிக்கணும், ஸோ கொஞ்சம் முன்னாடி ரொம்ப ஃபார்வேர்டாக யோசிக்கணும். ஏன்னா இது அடுத்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்ற இதுவே வந்து நம்மளுக்கு, ஓ இது நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸ் எப்போ ஆக போகுது, அண்ட் ரிலீஸ் ஆகி அந்த டைமில் கூட வர படங்கள் எப்படி இருக்குது, ஓ எப்படி ரீச் ஆக போகுது, இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதுதான் சொல்லுவாங்க. இதை கரெக்டாக கணிக்க தெரியாதவங்க எல்லாருமே வந்து டைம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க, லக் இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படி அதை நான் அப்படி பார்க்கல. இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிஞ்சோம்னா அதுவுமே கிராஃப்ட் தான், அதை கிராஃப்ட் மூலமா அச்சீவ் பண்ண முடியும். சூப்பர். ஜில் ஜங் ஜக் படத்தோட டைரக்டர் தீரஜ் சார் கூட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ நீங்க அவர் உங்களோட பாண்ட் பத்தி சில விஷயம். தீரஜ் வந்து, தீரஜ் எனக்கு காலேஜ் ஃப்ரெண்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ என்னோட ஃப்ரெண்டு, என் கூட என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, போஸ்டர் டிசைனர் அமுதன் பிரியன்னு சொல்லிட்டு, அவன் வந்து அந்த பைலட்டுக்கு வந்து, ஜில் ஜங் ஜக்கோட பைலட்டுக்கு வந்து போஸ்டர் டிசைனுக்காக இறங்கியிருக்கான், அவனுக்கு கான்செப்ட் எல்லாமே தெரியும். அப்போது ஜாயின் ஆனது தான், அப்போ ஸ்ரேயாஸ் தான் அதுக்கு டிஓபி, இந்த லவ்வர் படத்தோட டிஓபி தான் அதுக்கு டிஓபி. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே சேர்ந்து நடிக்கலாம், பைல அப்போ எல்லாமே நடிச்சிட்ருக்கோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தது. ஆனால் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அந்த ஜில் ஜங் ஜக்கோட கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எஃபர்ட் போட்டு எடுத்தாங்க. ஐ திங்க் தீரஜ் அவங்க அப்பாவோட லைக் என்ன சேவிங்ஸ்லேருந்து காசு போட்டு 2 லாக்ஸ் எவ்வளோ செலவு பண்ணி எடுத்த ஷார்ட் ஃபிலிம் அது. ஸோ அவ்வளோ சீரியஸாக இருக்காங்கன்னா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால், அதுவும் அமேசிங்கான டீம் எல்லாருமே ஒர்க் பண்ணது.
அது ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தா படம் ஓகே ஆகிடுச்சு. படம் ஓகே ஆகிடுச்சு அப்புறம் பயந்து பயந்து லைட்டாக இது பண்ணி சொல்கிறாங்க, மச்சி படத்தில் ஒன்றை மட்டும் எடுத்துக்க முடியாது. ஏய் பரவாயில்ல இருக்கட்டும்டா, என்ன இருக்குது, படம் பண்ணுறதுக்கு தானே பண்ணுறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பைலட்டாக இருக்குது. பட் ஆனால் அவன் ரொம்ப ரொம்ப ஹெசிடேட் பண்ணான் எனக்கு, நான் எவ்வளோ போராடி பார்த்தேன், அது வந்து இது பண்ண முடியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரும், கண்டிப்பாக வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை தவிர மற்ற எல்லாரும் போகிறீங்கள, அது பிரச்சனை இல்லையே, யாருன்னா ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், தட் இஸ் ஃபைன், ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இப்போது ஐ திங்க் இப்போது லியோக்கு எழுதியிருக்காரு, ஸோ இப்போ தொடர்ந்து எழுதிட்டு இருக்காரு, இன்னும் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு, அவரோட படமும் தீரஜோட படமும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு, அவரும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த டீம்ல இருந்த எல்லாரும் நல்லா ஷைன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் ஷைன் ஆகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா.